சிவத்தின் கூறு யார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாவ புண்ணியத்தை கடந்த நாள் நமது பாவத்தை நீக்கி புண்ணியத்தை பெற செய்வார்கள். அவர்கள் ஞானி என்ற அத்தனை பேரும் சிவத்தின் கூறாகும் சிவன் என்று சொல்வார் திருமூல தேவர். சிவனே சிவஞானி ஆதலால் சுத்த சிவனே எனடி சேர வல்லார்க்கினார். சிவனே சிவன் ஞானி ஆதலால் சுத்த சிவனே எனடி சேர வல்லார்க்கு நவமான தத்துவம் நன்முத்தி நன்னும் பவமான தண்டி பரலோகமாகனு சொல்வார். சிவனும் சிவஞானி ஒன்றுதான். காரணம், சிவம் என்பது எங்கும் யாவித்த பரம்பொருள். அது எல்லா உயிரையும் தோற்றுவிக்குது, மனிதனையும் தோற்றுவித்துள்ளது. தோற்றுவிக்கும்போது சத்தும் அசத்துமாக தோற்றுவித்துள்ளது. சத் அசத், அசத் என்பது காமதேகம், சத் என்பது சுத்த தேகம். இரண்டும் சேர்ந்து தான் தோன்றும். நெல் விளையும் போது பதரும் சேர்ந்து தான் விளையும். என்ன செய்கிறார்கள் விவசாயிகள்? பதர் நீக்கி நிலைப்படுத்திக் கொள்வார்கள். பூமியை நீக்கி அரிசி நிலைப்படுத்துவது கொள்வது போல், நிலைப்படுத்திக் கொள்வது போல் அசத்தாக காமதேகத்தை நீக்கி சுத்த தேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். சுத்த தேகம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் சிவத்தின் கூறாகும், அவரை சிவரூபமானாகும். சுத்த தேகம் பெற்றவர்கள் சாகமாட்டார்கள், பல கோடி யுகங்கள் வாழ்வார்கள். அவர்களுடைய திருவடியை பூஜித்து தான் நாமும் பல ஜென்மங்களில் செய்த பாவத்தை நீக்கிக் கொள்ள முடியும். மரணமில்லை பெருவாழ்வு தரு மரணமில்லை பெருவாழ்வும் அவருடைய ஆசியாதன் பெற முடியும். இல்லையென்றால் நீக்க முடியாது, அவருக்கு தெரியாது. எது சத்து அசத்து என்பது நமக்கு தெரியாது. சத்து எது அறிந்து சத்தை அறிந்து அசத்தை நீக்கிக் கொள்ளுகின்ற வல்லமை அவர்கள் தான் நமக்கு அருள் செய்ய வேண்டும். ஆகவே நாம் எல்லாம் அத்தனை பேரும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஆசான் அகத்தீசனையும் நந்தீசனையும் திருமூல தேவரையும் காலாங்கிநாதரையும் போக மகாரிஷியையும் கரூர் முனிவரையும் ராமலிங்க சாமியும் மாணிகவாசனையும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பதஞ்சலி போன்ற முனிவரை தினம் பூஜை செய்து வருகிறேன். என்னை கேட்டேன், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பறிவுக்க வேண்டும் கேட்டேன். ஞானம் என்பது என்ன? நான் யார், நாம் யார், நமக்கிட்ட பலகீனங்கள் என்ன, மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமானது எது என்பது அறிவு தான் ஞானம். ஞானம் பெற்றவர்களால் தான் அது உணர்த்த முடியும். அப்போ என்ன செய்கிறார்கள்? நாமதே ஞாபகம் செய்ய செய்ய நமக்கு அது உணர்த்துவார்கள். இதனால் தான் பிறவி வருது, அந்த பிறவியை விடுவதற்கு தான் உபாயம் என்று சொல்வார்கள். ஞாபகம் செய்யாவிட்டால் நம்மை அவர் பார்க்க மாட்டார்கள். ஞாபகம் செய்ய செய்ய தான் நம்ம மீது கருணை இருக்கும், அவர் அருள் கிடைக்கும். அருள் என்ன செய்யும்? நமக்கு அறிவாக மாறும். அந்த அறிவு என்ன செய்யும்? பாவ புண்ணியத்தை உணரக்கூடிய அறிவு, பாவ புண்ணியத்தை உணரக்கூடிய பக்குவத்தை தரும். அப்போ அறிவு தெளிவடையும். நாமஜபம் செய்ய செய்ய அறிவு தெளிவடையும். நாமஜபம் செய்யாது விட்டு விட்டால் அறிவு தெளிவடையாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.